ஒரு லட்சத்தெட்டு வடமாலை சாற்றிக் கொண்டு நமது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமன்றி 10,008 ஜாங்கிரி மாலைகளில் கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசாயா அனுமந்தம் உபாஸ்மகே. எல்லாம் வல்ல திருச்சிராப்பள்ளி மாநகரிலே வீட்டிற்கும் நமது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி சந்நிதியிலே இன்றைய தினம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்றைய தினம் காலை 5 மணி அளவிலே ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. 1,08,000 வடமாலை சாற்றிக் கொண்டு நமது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமன்றி 10,008 ஜாங்கிரி மாலைகளிலும் சாற்றிக் கொண்டு மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து தரிசித்து தன்னுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற்றி சென்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் காலை 5 மணி அளவிலே நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் முடிந்து இரவு 9 மணி வரையும் இந்த கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு நம்மளது அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து தரிசனம்னா என்ன இந்த நாளில் வந்து ஹனுமன் ஜெயந்தி இன்றைய தினம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள். இந்த நாளிலே ஆஞ்சநேயரை தரிசித்தால் நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது உறுதி. ஆகவே பக்தர்கள் எல்லாரும் வந்து தன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் தியானம் செய்து கொண்டு எந்த காரியம் நினைத்தேனோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் பலிக்க வேண்டும் என்று தியானம் செய்து கொண்டு போகிறார்கள். மிக சிறப்பான ஒரு திருக்கோயிலிலே இப்படிப்பட்ட ஒரு கண்கொள்ளா காட்சி மிக சிறப்பாக உள்ளது. அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசித்து தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி. 1,00,008 வடமாலை 1,00,000 ஜாங்கிரி மாலை சாத்திரம் ரொம்ப விசேஷம். ஹனுமன் ஜெயந்திக்கு வருஷம் வருஷம் இது மூல நட்சத்திரம் அன்றைக்கி இது கொண்டாடுவாங்க. அவங்க சொல்லுங்க. கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயில் எவ்வளோ விசேஷமான கோயில்னு திருச்சி மக்கள் அனைவருக்கும் தெரியும். எதிர்பார்த்ததை விட கமிட்டியெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இதோட ஆஞ்சநேயர் புது வருஷத்தில் எல்லாருக்குமே சுபிட்சமாக இருக்கணும். மனசு நினச்சதெல்லாம் வரம் கொடுப்பார் இந்த ஆஞ்சநேயர். அவ்வளோ விசேஷமான கோயில். கரெக்டாக புத்தாண்டுக்கு மறுநாளே வந்து ஹனுமன் ஜெயந்தி வந்திருக்கிறது. ரொம்ப மேட்சிங்கான விஷயம். எல்லோரும் அனுபவத்தை தரிசித்து அவங்க எதிர்காலத்தை சுபிட்சமாக ஆக்கிக்குங்க. மிக ஏற்பாடு மிக பிரபாவமாக பண்ணியிருக்கிறாங்க. இது கமிட்டி ஆளுக்கு எல்லாம் நன்றி சொல்லியிருக்கிறாங்க.